மாதிரி பண்ணுறாங்க. இன்றைக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு சொன்னால், டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இதில் பங்கு கொள்வது உள்ளபடியாக நான் ஒரு பெரிய மாற்றமாக முன்னேற்றமாக கருதுகிறேன். ஏன்னு சொன்னால், நீங்கள் ஹிந்து மதத்தினுடைய ஆதியிலிருந்து இந்த தீண்டாமைங்கிற வார்த்தை தாழ்ந்தவர் உயர்ந்தவர்ங்கிறது கிடையாது. ஏனென்றால் இந்துக்களுக்கு பிரதானமானது வேதம், வேதத்தை கொடுத்த வேதவியாசர் மச்சகந்தி என்கின்ற செம்படவர் தாயின் மகன். அதே மாதிரி நமக்கு புனித நூல் ராமாயணம், ராமாயணத்தை கொடுத்தவர் வால்மீகி. வால்மீகி வேடுவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இன்னைக்கும் வால்மீகி பட்டியல் சமுதாயமாக யூபியில், ஹிமாச்சலில், டெல்லியில், பஞ்சாப், ஹரியானாவில் முடியும். ஆகவே இந்த ஹிந்து சமுதாயத்தில் இடைப்பட்ட காலத்தில் வந்த எந்த தவறாக இருந்தாலும் அதை கலைந்தறிய வேண்டும்ங்கிறதுல நமக்கு எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து தாழ்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் வந்து இதில் எங்களுக்கு இது கூட ரிசர்வேஷனை பற்றி கூட, இதை பற்றி கூட நான் கவலைப்பட மாட்டேன். எங்களை பட்டியலிருந்து வெளில எடுங்கன்னு சொல்லக்கூடிய தைரியமான ஒரு கிளாரிட்டியோடு இருக்கிற ஒரு தலைவரும் இந்த இதில் பங்கு பெறாங்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆகவே அவரை நான் மனப்பூர்வமாக எல்லா ஹிந்து அமைப்புகள் சார்பாக வரவேற்கிறேன். 144 வருடங்களுக்கு ஒரு முறை கொண்டாடப்படக்கூடிய புஷ்கர விழா என்று அழைக்கப்படக்கூடிய மகா புஷ்கர விழா, குறிப்பாக தாமிரபரணி புஷ்கர விழாவில் கலந்து கொண்டுள்ள அந்த நிகழ்ச்சியில் இந்தியாவினுடைய பல்வேறு நதிகளுடைய தீர்த்தத்தினுடைய சங்கமாக இன்று மதுரையில் நடைபெறுகின்ற இந்த விழாவிலே புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்த இந்து அமைப்புகளுக்கும், அதேபோல மற்றும் அதனுடைய அமைப்பாளர் சேதுராம் அவர்களுக்கும், புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் தேவேந்திர மக்கள் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மனித நாகரிகம் தோன்றியது நதிகளினுடைய கரைகளிலே தான். ஆனால் இந்த நதிகள் இப்பொழுது முற்றாக பராமரிக்கப்படாமல், ஏற்கனவே சொன்னது போல நதிகளையெல்லாம் இப்பொழுது சுரண்டல் தேசங்களாக மாற்றியிருக்கக்கூடிய ஒரு மோசமான போக்கள் இருக்கிறது. ஏற்கனவே இந்திய அளவில், குறிப்பாக தமிழகத்தில் பற்றாத ஜீவநதிகள் இல்லாத நிலையில் இந்தியாவுக்குரிய அனைத்து நதிகளையும் இணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் பேசி வருகிறோம். அதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் தான் சிந்து நதி, கங்கை நதி, நம் யமுனா நதி, கோதாவரி, காவிரி உட்பட அனைத்து நதிகளில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து தாமிரபரணியோடு கலக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆற்றங்கரைகளில் நாகரிகத்தை துவத்துவித்தவர்கள் மல்லர்குடி மக்கள், தேவேந்திர வேளாளர்கள் என்ற அந்த பெருமை இந்த நதிகளோடும் நதிகளுடைய தீர்த்தங்களோடும் பின்னி பிடிந்தது என்ற அடிப்படையில் தான் புதிய தமிழகம் கட்சிக்கு விடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பை ஏற்று நீர் பாதுகாக்கப்பட வேண்டும், நதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த மண் பாதுகாக்கப்பட வேண்டும், மண்ணின் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழிடத்திலே இந்திய மக்களிடத்திலே ஒற்றுமை உருவாக்கப்பட வேண்டும், இந்திய தேசம் என்ற தேசமே இப்பொழுது பல்வேறு மொழிகள் இருந்தாலும் கூட, சாதிகள் இருந்தாலும் கூட, அவைகள் அனைவரும் பாரத தேச மக்கள் என்ற அடிப்படையில் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்பதற்கு அடிக்கலாக, அதுக்கு ஒரு முன்னோடியாக நதிகளை இணைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி என்பதும் இந்திய மக்களை ஒருங்கிணைக்கக்கூடியதுதான், இந்திய தேசத்தை பெருமை பேசக்கூடியதுதான். அதே போல நாம் எப்படி இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்குண்டான கான்செப்ட், அந்த அடிப்படை தான் இந்த புஷ்கர விழாவினுடைய அடிப்படை நோக்கம். அந்த வகையில் தாமிரபரணியை மீட்டெடுப்போம், காவிரியை மீட்டெடுப்போம், வைகையை மீட்டெடுப்போம், அனைத்து நதிகளையும் மீட்டெடுப்போம், அனைத்து நதிகளையும் ஒன்றிணைப்போம் என்ற தத்துவத்திற்கு வலுசேர்க்கக்கூடிய இந்த விழா வெற்றியடைய வாழ்த்துகிறேன். இன்னும் 12 தாமிரபரணி புஷ்கர விழா மகாபுத்திரம் இருக்கிறது. அதில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தனியாகவும் நாங்கள் விழா நடத்துவோம். இந்த விழாவில் பங்குவதற்கு அழைப்பு விடுத்த அனைத்து இந்து அமைப்புகளுக்கும் நன்றார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். தாமிரபரணி மகா புஷ்கர விழா நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக இந்தியாவிலும் பல்வேறு நதிகளுடைய தீர்த்தத்தினுடைய சங்கமமாக தாமரபரணி தீர்த்த கலச யாத்திரையினுடைய துவக்கடா நிகழ்ச்சியிலே பங்கு பெறவும் அதை வாழ்த்துறையை வழங்குவதற்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து இந்து அமைப்புகளுக்கும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள், மண்ணின் மக்கள், தேவர்களோட மக்கள் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலர் அனுபவத்தின்
எச் ராஜா அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார்கள். எந்த ஒரு நிகழ்ச்சியும் ஒரு அடிப்படை தத்துவம் இல்லாமல் இந்தியாவில் நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை. இது இந்து அமைப்புக்கு எடுத்துக்கொண்ட காரணத்தினாலேயே இதை பற்றி தவறுதலாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு போக்குகள் வந்திருக்கிறது. வெளியிலே அனைத்து நதிகளையும் இணைக்க வேண்டும் என்று பேசுகிறார், நதிகள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று பேசுகிறார், நீர்நிலைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள், இந்தியாவில் கூடிய அனைத்து நதிகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை இந்தியாவிலும் கொண்டு செல்வதற்கு உண்டான ஒரு இயக்கம் துவங்கப்பட்டு விட்டால் அதற்கு ஆதரவளிப்பதற்கு மனமாற யாருக்கும் தைரியம் வருவதில் மனம் இல்லை. அரசியல் கண்ணோடு பார்க்கக்கூடிய பார்வைகள் வந்துவிடும். இது போன்ற இந்த நிகழ்ச்சியை பங்கு கொள்ள வேண்டும் என்று ஆர்எஸ் அமைப்பினுடைய தென் தமிழகத்தினுடைய அமைப்பாளர் திரு அண்ணன் சேவராம் அவர்கள் அதே போல மக்கள் தமிழகத்திற்கு அழைப்பு வந்தபொழுது உடனடியாக நான் ஒத்துக்கொண்டேன். என்று சொன்னால், புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் கடந்த 30 ஆண்டு காலமாக தென் தமிழகத்தை மையமாக வைத்து நாங்கள் எங்களுடைய இயக்கத்தை வலுப்படுத்தி வருகிறோம். வலுப்படுத்தி வருகிறோம் என்று சொன்னால், தென் தமிழகத்தினுடைய மண்ணை பாதுகாக்க வேண்டும், நீரை பாதுகாக்க வேண்டும், இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான். அதே போல அந்த மண்ணோடும் நீரோடும் கலந்திருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளும் அடையாளங்களும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் போராடி வருகிறோம். இன்னும் சொல்ல போனால், தாமிரபரணியை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஏறக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு முன்பாக புதிய தமிழக கட்சியின் சார்பாக முதன்முதல இயக்கம் தொடங்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டு காலமாக நதியில் கொள்ளையடிக்கப்படுகின்ற மணல் திருட்டு தடுக்கப்பட வேண்டும் என்று போராடி வருகிறோம். பகாசுர கம்பெனிகள் நீர்களை எடுக்க அனுமதிக்க கூடாது என்று போராடி வருகிறோம். கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு மிகப்பெரிய வெள்ளம் தூத்துக்குடி மற்றும் சென்னையை தாக்கிய பொழுது அந்த வெள்ளத்துக்கு காரணமே நீர்நிலைகள் முழுமையாக பாதுகாக்கப்படாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாம் வழக்கு தொடர்ந்தோம். இப்பொழுது நம்முடைய இந்து அருளக்கூடிய சார்பாக 12 ஆண்டுக்கு ஒரு முறை தாமிரபரணியுடைய புஷ்கர விழா, 144 வருடங்களுக்கு ஒரு முறை மகா புஷ்கர விழா என்ற அடிப்படையில இயற்கை எண்ணெயை போற்றக்கூடியவர்களிடம் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையை மக்கள் மத்தியில உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில இந்த விழா இப்பொழுது நடத்தப்படுகிறது. எனவே இது போன்று இந்த விழாக்களில பங்கு பெறுதல மூலமாக தமிழக மக்கள் நீர்நிலைகளை தாங்கள அரசுதான் பாதுகாக்க வேண்டும், நாமும் பாதுகாக்க வேண்டும். நான் வந்து கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு முதல்ல அமெரிக்கா சென்றிருந்தேன். நள்ளிரவு 11 மணிக்கு நாங்கள் வந்து நியூயார்க் பகுதியில ஒரு நடந்து கொண்டிருந்தபோது சலசலை வந்து வெள்ள விளையிலிருந்து ஒரு ஓடை ஓடிக்கொண்டிருந்தது. இது என்ன நதியா என்ற நண்பர்களை கேட்டது, நதி இல்லை, இதுதான் சாக்கடை என்று சொன்னார். சாக்கடை நம்முடைய குற்றாலத்தில் விடக்கூடிய நீரை காட்டிலும் சுத்தமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய நதிகள் சாக்கடையாகிவிட்டது, கூவம் சாக்கடையாகிவிட்டது, எல்லாமே சாக்கடையாகிவிட்டது. எனவே இந்த விழாவை எந்த நோக்கத்தோடு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அந்த நதிகளை எப்படி போற்ற வேண்டும், நம்முடைய தாய் போற்றுகின்ற போல, நம்முடைய சகோதரிகளை போற்றுவதைப் போல, நம்முடைய மக்களை போற்றுவது போல, நதிகள் ஏன் அவைகள் உயிரோட்டம் உள்ளவைகள், அவைகள் நதிகள் பாதுகாக்கப்பட்டால் தான் நாம் பாதுகாக்கப்படுவோம் என்ற அடிப்படையில் நாம் அனைவரும் உணர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த புஷ்கர விழா நடைபெறுவதாக நான் கருதுகிறேன். நிச்சயமாக இதனுடைய நோக்கம் நிறைவேற்றப்படும், அதற்கு புதிய தமிழகம் என்றும் துணை நிற்கும் என்பதை மட்டும் சுட்டிக்காட்டி பாரத மக்கள் ஒன்றுபட வேண்டும், ஒரே அடையாளப்படுத்தப்பட வேண்டும், எல்லா உரிமைகளும் சமமாக பெற்றிட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு என்றும் புதிய துணை நிற்கும் என்று சுட்டிக்காட்டி நிகழ்ச்சியிலே பங்கு பெற வாய்ப்பளித்த அனைத்து நண்பர்களுக்கும் அண்ணன் ராஜா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.